हेलो मक्कले दीवाली सेलिब्रेशन मुझे सेम टायर्डा साप्टे साप्टे निனைக்கிறேன் அதே மாதிரி தான் அந்த டயர்டோட இந்த வீடியோவை நான் எடுக்கலாம்னு இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் டைட்டிலை பார்த்தே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஆன்லைன்ல இந்த Dress நான் கத்துக்கிட்டேன் எப்படி ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன் சொல்லுங்க இது நானே ஸ்டிட்ச் பண்ண Dress செம்ம சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன் இத பத்தி பேசிறதுக்கு வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம் இப்போ உங்களுக்கே தெரியும் ரீசன்ட் ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ஃப்ராக் ட்ரைலர்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாங் ஃப்ராக் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல நம்மளும் வந்து கத்துக்கணும் இல்லையா நான் வந்து ஒரு பிகினர் தான் இப்பதான் வந்து sewing இப்பதான் வந்து தைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன் அப்பதான் வந்து Facebookல ஒருத்தவங்க இளவரசி அவங்க நேம் அவங்க வந்து போஸ்ட் போட்டுருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்து லாங் ஃப்ராக் அந்த பர்టిక్యులர் லாங் ஃப்ராக் மட்டும் நான் சொல்லி தர போறேன் அப்படினு சொன்னாங்க சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆன்லைன்ல கத்துக்க முடியுமா அப்படினு சொல்லிட்டு எனக்குமே உங்கள மாதிரி ஒரு क्वेश्चन மார்க் தான் இருந்தது ஒரு டவுட்டாவே இருந்தது அதுக்கு அப்புறமா சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு ஃபீஸ்லாம் கேக்கும்போது ரொம்ப சீப்பா இருந்தது சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாமே ஏன் ட்ரை பண்ண கூடாது ஆன்லைன்ல கிளாஸ் அது டைலரிங் கிளாஸா அப்படினு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்டடா இருந்தேன் वन वे क्लास போச்சு சூப்பரா அவங்க சொல்லி கொடுத்தாங்க உண்மையா சொல்லணும்னா இந்த Dress பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் அந்த புசு புசு டைப்ல இருக்கிற சாரியா அதனால அப்படியே புஃப்னு இருக்க மாதிரி இருக்கு பட் வந்து இந்த நார்மலா நம்ம தச்சோனா சமையா இருக்கும் அந்த காட்டன் மெட்டீரியல்ல தச்சோனா என்கிட்ட இங்க யுகேல இருக்கறதனால பெருசா சாரிலாம் இல்ல சாரி தான் வேணும் அப்படினு சொல்லிருந்தாங்க இப்போ லாக் டவுன் வரையா வெளியிலயும் போய் வாங்க முடியாது சோ என்கிட்ட இருந்தது இந்த சாரி தான் வந்தா மலை போனா டாஷ் அப்படினு சொல்லுவாங்கல நம்ம வந்து சென்சார்ல கட் பண்ணிடலாம் அந்த மாதிரி நான் நினைச்சிட்டே சரி ஓகே ட்ரை தான் பண்ணி பாப்போமே என்னதான் நடக்குது ஆன்லைன்ல கிளாஸா அப்படினு சொல்லிட்டு நானு ஜாயின் பண்ணிட்டேன் சம எக்ஸைட்டடா நான் இப்போ எப்படி எக்ஸைட்டடா பேசுறேனோ அந்த மாதிரி எக்ஸைட்டடா இருந்தது எனக்கு ஆன்லைன்ல கத்து தராங்கன்னும்போது ஏனா நான் வந்து இந்தியா 2020 நம்ம போவோம் இந்தியாக்கு இந்தியா போயிடு நம்ம பேசிக்கா கொஞ்சம் ஸ்டிச்சிங் கத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படி நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் பட் unfortunately நம்மளால போக முடியலையே சோ அதனால இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஷன் வந்ததோட கிராப் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட கத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு கத்துக்கிட்டேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா சூப்பரா சொல்லி தராங்க ஒரு பிகினருக்கு நான் ஒரு பிகினர்னாவே என்னால அவங்களாலே நம்ப முடியல அப்படினு சொன்னாங்க அவ்ளோ நல்லா சொல்லி தராங்க எனக்கும் நல்லா புரியுற அளவுக்கு சொல்லி தராங்க நமக்கு எதனா டவுட்ஸ்னாவோ அவங்க கிளியர் பண்றாங்க 1 வீக்ல இத நான் கத்துக்கிட்டேன் actually தச்சே முடிச்சிட்டேன் 1 வீக் குள்ளேயே சோ இன்னொரு Dress நான் தச்சிட்டு இருக்கேன் அதையும் உங்களுக்கு காட்றேன் இந்த Dress வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு யாருக்குனா நீங்க வந்து தைக்கணும் வீட்ல இருக்கீங்க போரிங்கா இருக்கு டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றது தெரியல அப்படி நீங்க நினைச்சீங்கனா கண்டிப்பா நான் அவங்களோட Facebook பேஜ் வந்து கொடுக்கிறேன் நீங்க வந்து அவங்க கிட்ட कांटेक्ट பண்ணி பாருங்க உங்களுக்கு எதனா தைக்கணும்னா சோ இப்போ வந்து இந்த எக்ஸைட்மென்ட்டோட நான் வந்து என்ன sewing machine வச்சிருக்கேன் பிகினர்ஸ்க்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்ன ஒரு பிகினரா வச்சிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் அதையும் பார்க்கலாம் வாங்க சோ நான் வந்து இப்போ இந்த ஒரு Dress-ஐ தச்சு முடிச்சிட்டேன் சில கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் பிகினர்ன்றதனால பட் இதுவே நம்மளால பெர்ஃபெக்ட்டா வெளியில போட்டு போற அளவுக்கு இருக்கு அப்படினு சொல்லிருந்தாங்க என்னோட குரு இப்போ வந்து செகண்டா ஒரு Dress தச்சிட்டு இருக்கேன் இது வந்து நான் தச்சே காமிச்சிரலாம் பட் நீங்க நம்பணும்ல அதனால தைக்காம காட்றேன் இது பாத்தீங்கன்னா இது ஒரு இதுவும் ஒரு லாங் फ्रॉक மாதிரி தான் எடுத்துர்க்கேன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்குல இதுதான் சோ இது ஒரு மெட்டீரியல் இது வந்து நான் mix and match பண்ணிருக்கேன் இதுக்கு வந்து கீழ வந்து இந்த மாதிரி border கொடுத்திருக்கேன் மேலே வந்து ஸ்கர்ட்டோட பார்ட்ல ஒரு border மாதிரி நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பார்க்கிறதுக்கு அதனால இது கொடுத்திருக்கேன் சோ இதுதான் வந்து bottom portion டாப்புக்கு வந்து இந்த மாதிரி இன்னும் நான் வந்து தைக்கல இது அப்படியே அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் சோ இதுதான் இந்த இடத்துல இந்த பால்ஸ் எல்லாம் பண்ணி இத கட் பண்ணி சூப்பரா வந்திருக்கு சோ இதுவும் இந்த மாதிரி இங்க கீழ இப்படி வரும் Dress actually சோ இது வந்து டாப் பாட்டம் அப்படினு சொல்லிட்டு இப்படி வரும் இத வந்து இன்னும் முடிச்சிடுவேன் இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணனும் அப்புறம் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணா இந்த Dress finish ஆயிடும் சோ இப்போ ரீசன்ட் அடிக்ஷன் இல்ல வந்து என்னோட ஆர்வம் எதுல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா sewing இந்த டைலரிங் பண்றதுதான் இங்க யுகேல வந்து நமக்கு வந்து டைலர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஸ்லீவ் சாதாரண இப்போ இந்த ஸ்லீவ் தைக்கணும்னாலுமே 5 பவுண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் 5 பவுண்ட்னா நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு 500 ரூபாய் நம்ம 500 ரூபாய் கொடுத்தா நம்ம ஊர்ல தைக்கிற ஒரு ஸ்லீவ் தைக்கிறதுக்கு இவ்ளோ விலையா அப்படி நமக்கு தோணும் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஜாக்கெட் ब्लाउஸ் தைக்கணும்னா அவ்ளோ கஷ்டம் இல்ல ஒரு சுடிதார் நமக்கு ஆசையா இருக்கு இங்க வாங்குறோம் தைக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க சோ அப்படி வந்து ஒரு இதுல தான் வந்து எனக்கு sewing machine வாங்கலாம் at least sleeve தைக்கிறதுக்கு கூட எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு நான் வாங்குனேன் சோ அந்த sewing machine தான் இது So அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு வந்து இந்த கொரோனா பீரியட்ல அந்த மாஸ்க் ரொம்ப எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த நார்மலா அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற மாஸ்க் வந்து ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் வந்து சரி நம்ம கிட்ட தான் சோயிங் மிஷின் இருக்கே அப்ப எடுத்தது தான் அந்த ஒரு முயற்சி தான். பாருங்க எவ்ளோ மாஸ்க் தச்சு வச்சிருக்கேன் வீட்ல. ஸோ பிங்க் ரெட் அப்படியே கலர் கலராக மேட்ச் மேட்சாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டு போகலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு கூட நான் வந்து இதை போட்டுக்கலாம், அவ்வளோ மேட்சிங்காக நான் வந்து தச்சு வச்சுருக்கேன். இன்னும் வந்து துணி கொஞ்சம் கட் பண்ணியாக வச்சுருக்கேன் என்னோடய கிட்ஸுக்கும் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. வந்து என் பொண்ணுக்கு தைச்சது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஸ்லீவ்ஸு அப்படின்னு தைக்கிறதுக்காக வாங்கின சோயிங் மிஷின். அதுக்கப்புறம் வந்து இந்த மாஸ்கெல்லாம் தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் இப்போ ட்ரெஸ்ஸும் தைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் வந்து என்ன சோயிங் மிஷின் வச்சுருக்கேன், அதர்ஸோட சோயிங் மிஷின் தான் வச்சுருக்கேன். இது வந்து FS40. ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய இந்த எம்ப்ராய்டரி போடுறதுக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பிகினருக்கு எது தேவையோ இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃபியூ ஸ்டிச்சஸ் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த எம்ப்ராய்டரி டைப்லாம் ஒன்றும் போகல. நம்ம ஃபஸ்ட்டு இந்த சுடிதார், அப்புறம் ப்ளவுஸ், இந்த லாங் ஃப்ராக் தான் இப்போ ட்ரெண்டிங்கிறதுனால அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அதை தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்குவோம், அதுக்கப்புறமா இதுக்கு போகலாம் அப்படின்னு வச்சிட்ருக்கேன். ஸோ இது கூடயே நமக்கு வந்து ஃபுட் பெடல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, நான் சொல்கிறேன் என்னன்னு. ஒன்று பிரேக்கே ஆயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு படித்து புக்கை கிழிச்சிட்டான்ற மாதிரி தச்சு நான் இங்கே ஒரு இந்த நூல் கண்டை போடுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் பிச்சிட்டேன். ஆக்சுவலி உடஞ்சிடுச்சு. அது என்ன எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஸோ இதுதான் ஆல் அபவுட் என்னோட சோயிங் மிஷின். ஸோ இந்த சோயிங் மிஷினை எங்கே வாங்கினேன், இந்த துணி தைக்கிற மிஷினை எங்கே வாங்கினேன் அப்படின்னா அர்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோர் நான் இன்னும் உங்களை கூட்டிகிட்டு போனதில்லை, அது நான் முடிஞ்சால் ஒரு நாள் நம்ம போயிட்டு வரலாம். அந்த ஸ்டோரே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனித்தனியாக ஒரு லேப்டாப் வச்சுருப்பாங்க. அந்த லேப்டாப்பில் வந்து நம்ம லேப்டாப் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நமக்கு எந்த பொருள் வேணுமோ ஒரு கோட் இருக்கும். அந்த கோட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சேல்ஸ் மேன் ஒரு கேர்ள் கிட்ட கொடுத்தோன்னா அவங்க நமக்கு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க, நம்ம பே பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அந்த ஷாப்பிங்காக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும். லாக்டவுன்லாம் முடிஞ்சோன்னா நம்ம கண்டிப்பாக அங்கே போகலாம். அந்த கடையோட நேம் வந்து அர்கோஸ் UK. ஸோ அங்கே வாங்கினது தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிகினராக என்ன மாதிரி ஒரு பிகினராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சோயிங்கில் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றதுக்கான கிட்டு தான் இது. ஸோ இது வந்து சோயிங் பாக்ஸு. ஸோ நீங்கள் இந்த பாக்ஸை பார்த்தோன்னு நினைப்பீங்க, என்னம்மா ஒரு பிகினர் மாதிரியே நீ தெரியலையே, நம்ம தான் பிகினர் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே ஒரு செட்டப்பாக வாங்கி வச்சுருவோமே, அந்த மாதிரி செட்டப்பில் வாங்கினது தான் இது. ஸோ இது மெயினாக எதுக்கு வாங்கினேன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சோயிங் மிஷின் இது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டான்னு நம்ம வந்து எடுத்து உள்ளே வச்சிடலாம், அதுக்காக தான் இது வாங்கினேன். ஸோ இது வந்து இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்ப்போமா. கேமராவை கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு வந்துடலாம். டடா! ஸோ இந்த சோயிங் பாக்ஸை வந்து நான் எங்கே வாங்கினேன்னா அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்ப காம்பேக்டாக நமக்கு தேவையான பொருளை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வாங்கினேன். வேணும்னா உங்களுக்கு லிங்க் நான் அமேசான் லிங்க் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்தியாவிலும் இந்த மாதிரிலாம் அவைலபிலிட்டி இருக்கும். இல்லைன்னா நம்மளே டைலர் நம்மளே தச்சிக்க வேண்டியதா, எதுக்கு ஒரு பாக்ஸு அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பேசிக்காக நம்ம என்ன ஒரு டைலர் ஒரு சோயிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னா இந்த மாதிரி சாக்கு தான். ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற சாக்கும் இந்த மாதிரி இருக்குது. இல்லை அப்படியே பென்னு அப்படியே ஃபேஷனாக கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பென் டைப்லேயும் இருக்குது. இது எனக்கே புதுசாக இருந்தது, ஃபஸ்ட்டு டைம். இது நான் ஏன் சொல்கிறேன்னா யூகேயில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து யூகேயில் அமேசானில் இருக்குது. ஸோ இது வந்து இப்படி போடலாம், இதை வந்து இப்படி போட்டுட்டு இப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம பிடிச்சி விட்டால் போதும். இந்த ஒரு பென்சில் தான் நான் வந்து அப்படியே உங்களுக்கு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கொஞ்சம் வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த துணி. இதிலலாம் வந்து மாஸ்க் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் கிழிச்சே வச்சுருக்கேன் மாஸ்க் தைக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா மாஸ்க் தைக்கணும். ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து அழகாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் என்ன மெஷர்மெண்ட்டோ, அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வாங்கினது தான். இந்த ஊரில் வந்து நம்ம இந்தியாவில் ஈஸியாக கிடைக்குங்க எல்லாமே. ஸோ நம்ம ஊரில் எல்லாமே ஒரு கடைக்கு போனோன்னா அப்படியே எல்லாமே எடுத்து வாங்கிக்கிட்டு வந்துடலாம் ஈஸியாக. இந்த ஊரில் ஒன்றும் கிடைக்கிறதுன்றது அதுவும் இந்த லாக்டவுனில் நம்ம வாங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லாக்டவுன் அப்போ தான் நமக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் கிடைக்கும், ஏதாவது பண்ணணும், நம்ம வீட்டில் இருக்கோம் முயற்சி பண்ணுவோம் ஏதாவது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி டைமில் ஒன்று தேடி வாங்கிறதுக்கே நமக்கு வந்து நிறைய காசு செலவாகுது. சில இதெல்லாம் தண்டத்துக்கு வேஸ்ட்டாகவும் போகுது. அந்த மாதிரி வாங்குன பென் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய கலர்ஸ் வருது एक्चुअली ஒரு இப்போ அந்த ரெட்க்கு இந்த கலர் சேக்க முடியாது ஏனா வரைஞ்சா தெரியாது பட் அந்த ரெட்க்கு white வரையலாம் இல்ல இந்த blue எடுத்துட்டோம்னா நல்லா வரையலாம் சோ அதுக்கு இந்த மாதிரி பென்சிலும் அந்த ஒரு அந்த நிறைய சாக் வச்சு ஒரு பாக்ஸும் கொடுக்கறாங்க சோ that's that அப்புறம் சும்மா ஒரு பென் நம்ம எப்பமே வெச்சிக்கணும் நோட்ஸ்லாம் எழுதுவோம் இல்லையா இது வந்து குட்டி சிசர் thread nipper னு வெச்சிருப்பாங்க அது வந்து கொஞ்சம் இப்படி நீட்டா இப்படி கட் பண்ற மாதிரி இருக்கும் நான் வந்து சிசராவே வாங்கிட்டேன் இங்க கிடைக்கல அது இது வந்து கொஞ்சம் ஊசி நமக்கு வந்து different types of ஊசி சோ இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் தைக்கிறதுக்கு நமக்கு வந்து மிஷின்ல போட முடியாது சோ அப்ப வந்து நமக்கு கை ஊசி தேவை ரொம்ப திக்கா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அந்த டைம்ல வந்து நமக்கு இந்த மாதிரி திக்கான ஊசிலாம் தேவைப்படும் சோ அதனால நான் வந்து different typesல இந்த thickness-க்கு வெச்சு ஊசி வாங்கி வச்சிருக்கேன் needle அப்புறம் நூல் கண்டு நார்மலா நமக்கு வந்து இந்த பிகினர்க்குலாம் பாத்தீங்கன்னா black and white ரொம்ப யூஸ் ஆகும் சோ அந்த மாதிரியான threads then pins இந்த ball pins இருக்குல்லையா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பிகினரா இருக்குிறதுனால ஏனா நம்ம வந்து இந்த ஊசியை வெச்சு ஃபர்ஸ்ட் நான் ಅದல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிருப்பேன் குண்டூசி வெச்சு சோ இந்த குண்டூசி மூலமா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் நம்ம தைக்கும்போது எடுத்துட்டு கரெக்ட்டா தச்சிக்கலாம் So, நம்ம டைலரா ஐட்டோனா நமக்கு முக்கியமா தேவைப்படுறது இதுதான் இது இல்லாம நம்மள அப்படியே இப்படி போடனவே டைலர் ஐட்டம் அப்படின அர்த்தம் ஆயிடும் சோ நமக்கு இன்ச் டேப் ரொம்ப தேவை டைலரிங் பண்றோமோ இல்லையோ அந்த மாஸ்க் பண்ணா கூட இது எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறது அப்பதான் நம்ம அந்த ஒரு ஃபீல் வரும் அந்த டைலரிங் ஃபீல் வந்தாதான் அது ஒரு ஸ்டிச்சிங் போறதுக்கே நமக்கு தோணுது அதனால அது அப்படி பண்ணிடுறது அதே மாதிரி தான் என்ன பண்ணுவேனா இந்த பென்னை எடுத்து அப்படியே காதுல வச்சிக்கிறது அப்படியே டக்குன்னு எடுத்து எழுதலாம் டேப் எடுத்து தலை கழுத்துல மாட்டிக்கிறது நெக்ஸ்ட் வந்து பாட்டு சாங்ஸ் வந்து ஃபோன்ல வெச்சிரு அப்பதான் நமக்கு அந்த டெய்லர் வந்து நம்ம டெய்லர் கடைக்குலாம் போறோம்னா அப்படிதான் இருக்கும் அந்த செட்டப்லாம் அப்படியே கழுத்துல ஒரு மாட்டி இருப்பாரு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் போகும் சோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நம்மளும் வீட்ல கொண்டு வந்துறணும் அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என் ஹஸ்பண்டே கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு ப்ராப்பர் டெய்லராவே மாறிடுவே போல இருக்கே அப்படினு சொல்லிட்டு சோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஸ்டிட்ச் தப்பா போட்டுட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குற ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குற ஒரு டூல் பிகினருக்கு ஏனா நம்ம தப்பு நிறைய பண்ணுவோமே அப்பப்ப பண்ணிட்டு அப்பப்ப இத வச்சு கஷ்டப்படுவேன் இந்த இடத்தை பாத்தீங்கனாவே தெரிஞ்சிருக்கும் ஐ மீன் இந்த இடத்தை பாத்தீங்கனாவே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நான் ஸ்டிட்சை போட்டு ஸ்டிட்சை அவுட் அந்த மாதிரி பண்றது இந்த ஒரு கருவி இந்த ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அது என்ன பேருன்னு மறந்துட்டேன் வேற பிகினர்னாவே இப்படிதான் எல்லாரும் மறந்துருவோம் சிலதெல்லாம் வச்சுக்கும் சோ நான் உடைச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லையா இதுதான் இந்த இடத்துல வந்து இப்படி நூலை இங்க போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி வரும் ஐ மீன் தோ இந்த இடத்துல இப்படி வரும் அது உடைஞ்சு போச்சு என் ஹஸ்பண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னாரு பார்க்கலாம் ஃபிக்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு சோ இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் எடுத்து வச்சாச்சு சோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு thread வச்சிருக்கேன் இந்த thread எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா சோ இங்க வந்து பைப்பிங் கொடுப்போம் இல்லையா பைப்பிங்க்கு யூஸ் பண்றது பாருங்க என் பைப்பிங் என்னமா செம்மையா இருக்குல எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு பிகினரா நான் எப்படி இதெல்லாம் தச்சிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு சோ நமக்கு ஸ்கேல் ரொம்ப முக்கியம் அதுக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் சோ ஆர்ம் ஹோல்லாம் கட் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படினு சொல்லிருந்தாங்க டீச்சர் அதனால வாங்கியாச்சு இளவரசி அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏனா எனக்கு வந்து நல்ல இன்ட்ரஸ்ட் கொண்டு வந்தாங்க இது வந்து நெக்ஸ்ட் நூல் கண்டு blackல ஒன்னு இருக்கு whiteல ஒன்னு இருக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் ஏனா இப்போ நம்ம மாஸ்க் தைக்கிறோம் இல்லையா மாஸ்க் தைக்கிறதுக்கு எலாஸ்டிக் தேவை சோ அதுக்காக வாங்குனது தான் இது and இது வந்து கொஞ்சம் சும்மா எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சிருக்கேன் இந்த Dressக்கு border கொடுப்போம் இல்லையா border இல்லனா அது கொடுக்கலாம் அதுக்காக சோ இது வந்து லேஸ் நம்ம ஃப்ராக்ல குழந்தைங்க தான் இருக்கு நம்ம வீட்ல சோ ஃப்ராக்ல தச்சோனா இத போடலாம் அப்படினு சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு ஃப்ராக்கும் தச்சேன் அது காட்ற அளவுக்கு இல்ல அதனால காட்டல சோ இது வந்து சிசர் வந்து நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரியும் நெக்ஸ்ட் இந்த டூலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துதுங்க இந்த டூல் எதுக்குனா கட்டிங்க்கு தான் சோ நம்ம வந்து துணியை வந்து डायरेक्टली கீழ வெச்சிட்டு அப்படியே இத வெச்சு அந்த மார்க்கிங் இருந்ததா அப்படியே கட் பண்ணோம்னா ஈஸியா கட் ஆயிடுது சூப்பரா இருக்குது இந்த டூலும் நிறைய நான் யூஸ் பண்ணிருக்கேன் சோ நிறைய பேர் இந்த பிகினரா இருக்கும்போது நமக்கு அந்த கட்டிங் பண்ணும்போது சிசர்ல பண்ணும்போது ரொம்ப அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் ஆகாது ஏடா கூடமா கட் ஆகும் சோ அந்த மாதிரி இருக்குறவங்க வந்து இந்த டூலை யூஸ் பண்ணலாம் சோ தட்ஸ் இட் சோ இதுதான் வந்து ஒரு பிகினருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பிகினரா தேவையான பொருட்கள் அப்படினு நான் நினைக்கிறேன் மெயினா வந்து எனக்கு இந்த sewing box ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஆர்கனைஸ்டா எல்லாமே வெச்சிக்கிற அளவுக்கு இதுல பாத்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே நமக்கு இருக்கும் இந்த ஒரு பாக்ஸ் இருந்துட்டா போதும் நம்ம எது ஸ்டிட்ச் பண்ணாலும் நமக்கு தேவையானதை டக்கு டக்குன்னு எடுத்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் சோ இது ஃபுல்லா நான் வந்து மாஸ்க் தைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற துணி எக்ஸ்ட்ராவா மீரோ இல்லையா அந்த துணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதுல डिप्रेशन और बोरिंग नम्बर टाइम वेस्ट पड़ा एदो प्रयोजन पड़ो ना पड़ आरमीचें सो नहीं वीटल ट्राई पड़ो ना सोइंग ट्राई पड़ेंगे रोम यूस्फुला ना वो डिस्क्रिप्शन फेसबुक डीटेलसूँ को ट्राई पड़ी पांग कांटेक्ट पड़ी पांग ना चुड़ीदार ब्लाउज स्कर्ट बोट नेक ना पैंट्स वगे पैंट वेराइटीज़ अंदमारी ना நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப चीप and பெஸ்டாவே இருக்கு சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான vlogல திருப்பி சந்திக்கலாம் பை